ஹலோ யூவர்ஸ், நான் உங்கள் விஜய். நாமல் பார்த்து கொண்டிருப்பது ஒசூர்காரன் சேனல். என் வீடியோ பார்க்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒரே நேர்கோட்டில் இருக்கிற பிரம்மமலை, சிவமலை, விஷ்ணுமலை ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மலையை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது இன்னொரு 2-3 டேஸ் ஆகும் ப்ராசஸிங்கில். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என் பேக்ரவுண்ட் தெரியுதுங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்மளுடைய காவல் தெய்வம், எல்லை தெய்வமான முனீஸ்வரன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலோட வியூவும் இந்த கோயிலோட ரகசியத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூர் டு கிருஷ்ணகிரி பைபாஸுக்கு நடுவில் வந்து அசோக் லேலேண்ட் யூனிட் 2 கம்பெனி அமைந்துள்ளதுங்க. அங்கேருந்து லெஃப்டில் வந்தீங்கன்னா பெண்ணா மட்டம்னு ஊர் 2 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது. அங்கே தாங்க முனீஸ்வரன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த கோயிலுமே இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இரு பக்கமும் இங்கே பாருங்கள், குதிரை, சிற்பி, மகுடி ஊதுவர், பாம்பு, புத்து, இந்த மாதிரி பல வண்ண வந்து டிசைன் பண்ணி பல வண்ண சிற்பிகளை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அழகாக வந்து உள்ளே நுழைவுறதுக்கு என்ட்ரன்ஸு அழகாக வச்சுருக்காங்க. நம்ம கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருச்சூலம் இருக்குங்க. ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க சாமிக்கு. திருச்சூலம் வந்து மையப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ வாங்க நம்ம கோயில் உள்ளே போகலாம். கோயில் உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த கீழே பாருங்கள், சாமி கீழே வந்து 3 கல் தெரியுதுங்களா? ஸோ அந்த காலத்துலேருந்தோ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாமி வந்து அந்த கல்லை வச்சு தாங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்குதுன்னும் போது தான் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோயிலை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பக்தர்கள் வந்து வழிபட்டு வராங்க. ஸோ வந்து மேலே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே இருக்கும், அதாவது சாமி தெரியணும்னா கோயிலுக்கு மேலே இந்த படிக்கட்டு வழியாக வந்தால் இங்கே பாருங்க சாமி. முனீஸ்வரன் சுவாமி, இந்த எல்லை தெய்வமான சுவாமி வந்து இவங்களுடைய இந்த சிலை வந்து கோயிலுக்கு மேலே அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், கோயிலுக்கு மேலே நம்ம இருக்கோம். கோயிலுக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த சாமியோட சிலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கல்லை வச்சு பூஜை பண்ணி ஊர் மக்கள்லாம் நல்லா பயனடைந்ததால் இந்த பெரிய கோயிலை கட்டி நல்லா சந்தோஷமாக கும்பிட்றாங்க. கோழி, ஆடு இதெல்லாம் வெட்டி சாமிக்கு படையல் போட்டு நல்லா விசேஷமாக கும்பிடுவாங்க. ஸோ நல்லா விசேஷமாக சக்தி வாய்ந்த முனீஸ்வரன் எல்லை கோயில் சுவாமி, முனீஸ்வரன் திருக்கோயிலுங்க இது.